மதுரையில் நடைபெறும் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதிகமான கலைக்கு அறிவில் கலைக்கல்லூரியை திறந்தோம், பொறியியல் கல்லூரியை திறந்தோம், இன்ஜினியரிங் கல்லூரியை திறந்தோம், பாலிடெக்னிக் கல்லூரி, மருத்துவ கல்லூரி, ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி. மருத்துவர் சொன்னாரு, இந்திய வரலாற்றிலேயே இதுநாள் வரை ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்றை படைத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். 10 ஆண்டு காலத்தில் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு சட்டக்கல்லூரி, நான் முதலமைச்சரான பிறகு 6 சட்டக்கல்லூரி, 10 ஆண்டு காலத்தில் 7 சட்டக்கல்லூரியை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதே போல 3 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல் கூட்டு ரோட்டில், இப்படி கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தின விளைவாகத்தான் இன்றைய தினம் 152 பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக கல்வியிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களே. அதேபோல இந்த மதுரை மாநகர எடுத்துக்கொண்டால் நாங்கள் கொடுக்கப்பட்ட திட்டம் இன்றைக்கு முடக்கி போயிருக்கிறது. இன்றைக்கு தங்கம் தென்னரசம் மாண்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் குறிப்பிடுகிறார், நாங்கள் ஒன்றும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கவில்லை என்ற ஒரு தவறான பொய்யான தகவலை தெரிவிக்கிறார். உண்மை நிலை என்ன? மதுரை மாநகரத்திலே அதிகமான பாலங்களை கொடுத்தோம். இந்த வைகை ஆற்றின் இருகரையிலும் நல்ல சாலை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம், அதுவும் முழுமை பெறவில்லை. இங்கே மதுரை மாநகர் 100 வார்டு இருக்கின்றன, இந்த 100 வார்டிலையும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டுவதற்காக அங்கே இருக்கின்ற பெரியார் அணையிலிருந்து முல்லை பெரியார் அணையிலிருந்து 1296 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குழாய் மூலமாக தண்ணீர் எடுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம், அதையும் கிடப்பில் போட்டீங்க. அதே தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம், இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கிடப்பிலே போட்டுவிட்டீர்கள், அதைத்தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் அப்படியே முடங்கி கிடக்குது, செயல்பாட்டுக்கு வல்ல பல திட்டங்களை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அந்த முடிவுற்ற பணியில் தான் அங்கங்கே இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கார். இன்னும் சொல்ல போனா ஏழைகளுக்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தை பொங்கல் அன்று எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் தொகுப்பை கொண்டு அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு உங்களுடைய ஆதரவோடு கழக நிர்வாகி தொண்டர்களுடைய ஆதரவோடு அம்மா அரசு அமைக்கப்பட்டு நான் முதலமைச்சரான பிறகு முதற்கட்டமாக எல்லா தை பண்டிகை போதும் அதிமுக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் தை பண்டிகை போது குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம், பிறகு 2500 ரூபாய் கொடுத்தோம் பொங்கல். எல்லா குடும்பத்தைதாருக்கும் 2500 ரூபாய் தை பொங்கல் என்று வழங்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். முழு கரும்பு கொடுத்தோம். இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போராடித்தான் இந்த தை பொங்கலுக்கு 1000 ரூபாய் நாம் பெற்றோம். கரும்பு இல்லைன்ட்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விவசாய சங்கத்தினர். நானும் பல அறிக்கை விட்டு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக பேசியதன் காரணமாக அந்த முழு கரும்பு முழு செங்கரும்பு உங்களுக்கு கிடைச்சது. போராடித்தான் வாங்குறோம், மனமுகுந்து கொடுக்கல. ஏன்னா அதிமுக கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக இதை கைவிட பார்த்தார்கள். ஆனால் இதற்கெல்லாம் மக்கள் விரைவில் தகுந்த பாடத்தை புகட்டார் என்பதை மட்டும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். நான் தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்போடு 2500 ரூபாய். அதிமுக ஆட்சியின் திட்டங்களே வேறு பெயரில் தற்போது தொடங்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் தற்போது பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம்.